Hi students, I am Gopinath. 12th Max, Exercise 2.4, question number 3. If Z1, Z2 are two complex number, find the inverse of Z1, Z2 and Z1 divided by Z2. So first, Z1 and Z2 rendithiyum product apply pannittu inverse apply pannalam. So first pathina Z1 and Z2 nu eduthukalam. Z1 into Z2. Z1 oda complex number pathina Z - I nu define pandranga. Is a product and Z2 indrathu -4 + 3i nu irukudhu. So first idha multiply pannunga. So multiply pandrappo 2 4s, that is a -4 la -4 into 2 multiply pannum enna kidaikum -8 nu varum. Indha 2 eduthu idhala multiply pannunga. So multiply pandrappo +6i nu varum. So indha -i eduthu idhala multiply pandrappo -+, that is enna idum +4i nu vandrum. Indha -i eduthu idhala multiply pannunga. So +(-) nu varum. So it is a 3i² nu vandrum multiply pandrappo. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த -8 அப்படியே வச்சுங்க +6i + 4i ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 10i வந்துடும். அண்ட் நமக்கு தெரியும் i² -1. ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா i² -1. ஆல்ரெடி இங்கே மைனஸ் கிட்ட இப்போ -(-+1, 3) தான் நமக்கு 3 வந்துடும். இப்போ இதுலேருந்து ரியல் அண்ட் இமேஜினை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் ரியல்ன்றது பார்த்தீங்கன்னா -8 அண்ட் +3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு -5 வந்துடும். இது +10i. ஸோ இமேஜின் ஒரு நம்பர் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மெட் வந்தாச்சு x + iy ஃபார்மெட்டு. ஸோ ரியல்ன்றது -5, இமேஜின்றது 10i கிடச்சிக்குது. இப்போ இதுலேருந்து கேட்குற கொஷினில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் Z1 அண்ட் Z2 கேட்குறாங்க. ஸோ இன்வர்ஸ்னு வரும்போது என்ன பண்ணாது, Z1 இன்ட்டு Z2 ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ். இது நெகட்டிவாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இது ரெசிப்ரோக்கல் மாற்றமே என்ன ஆகிடும், பாசிட்டிவ் வந்து டேஸ் 1/Z1 இன்ட்டு Z2 வந்துடும். நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1/Z1 Z2 வேல்யூ நமக்கு தெரியும் என்னது, -5 + 10i இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் நமக்கு i வந்துருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் i இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு காஞ்சுகிட்ட அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது காஞ்சுகிட்ட அப்ளை பண்ணுறப்போ i-க்கு பக்கத்தில் எது ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகுனா -5 - 10i -5 - 10i வந்துடும். இது ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுங்கள். ஸோ மட்டிலே பண்ணிட்டு வர ஆன்சர் தான் Z1 Z2 இன்வெர்ஸோட ஆன்சர். ஸோ 1 எனி திங் சேமாக தான் வரப்போ, தட் இஸ் ஏ -5 - 10i என்ட்ரி பண்ணிக்கலாம். டிவைட் பை இங்கே -5 - 5 என்ன பண்ணலாம், இதை -5 ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் +(-) 10i × 10i 10i த பவர் ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு -5 - 10i டிவைட் பை -5 ஸ்கொயர் பண்ண நமக்கு கிடைக்கும் டேஸ் 25 வரும். இங்கே 25 என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் -10 ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு 100 வரும். i² பண்ணுறப்போ i² வேல்யூ -1, ஆல்ரெடி இங்கே -க்கு +1 ஆகிடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் -5 - 10i அப்படி என்ட்ரி பண்ணிவிட்டு இரண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 25 + 100 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 125 வரும். இதிலேருந்து காமன் எதை ரிமூவ் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ 5 ரிமூவ் பண்ணலாம். ஸோ 5 ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 5 காமனாக ரிமூவ் பண்ணனால இது -1 வந்துடும், இது -2i வந்துடும். 5 × 2 = 10 ÷ 125 இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதில் 5 1 5 = 5, இது 25 5 = 125 வரும். ஸோ இதிலேருந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, -1 - 2i ÷ 25. இது கொஷின் நம்பர் 3ல கேட்குற Z1 அண்ட் Z2 ஆன்சர் இன்வெர்ஸ். அடுத்தது Z1 ÷ Z2 இன்வெர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Z1 ÷ Z2 இன்வெர்ஸ் வேணும்னா எப்படி அப்ளை பண்ணலாது, இஸ் Z1 inverse ÷ என்ன பண்ணலாது, Z2 inverse என்ட்ரி பண்ணலாம். பட் இதில் நெகட்டிவாக இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் கிட்ட வந்து டினாமினேட்டர் போகும்போது என்ன ஆகும், இது பாசிட்டிவாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த டேர்ம் வந்து Z1 இன்வெர்ஸ் டினாமேட்டருக்கு நியூமரேட்டர் டேர்ம் வந்து டினாமேட்டர் வரும்போது பாசிட்டிவாக மாறுது, தட் இஸ் Z1 வருது. டினாமேட்டர் நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகிடும், இது பாசிட்டிவாக மாறுது, தட் இஸ் Z2 வந்துடும். இப்போ இதில் இருந்து என்ன தெரியுன்னா Z2 டேர்ம் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ Z2ன்றது கிவன் கொஷின் இல்லாது, -4 + 3i. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ -4 + 3i ÷ Z1 கிவன் கொஷினில் 2 - i. ஸோ இதுக்கு காஞ்சுகேட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும், இங்கே 2 - i ஃப்ராக்ஷனில் i இருக்கிறதுனால இது காஞ்சுகேட் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணுறப்ப என்ன, 2 + i ÷ 2 + i வரும். இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதை மட்டிலே பண்ணுறப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த -4 எடுத்து இந்த ரெண்டு டேர்ம் மட்டிலே பண்ணுங்கள். ஸோ -4 × 2 என்ன இருக்கும், -8 வரும். அடுத்து அந்த -4 × i நமக்கு கிடைக்கும், -4i வந்துடும். அடுத்தது 3i × 2 போடும்போது நமக்கு 3 × 2 = 6i வரும். ஸோ 3i × i எடுக்கும் நமக்கு 3i² கிடைக்கும். டிவைட் பை நெக்ஸ்ட் 2 × 2 = 4, தட் இஸ் 2² மூலம் என்ட்ரி பண்ணிக்கலாம்.
and plus into minus minus I into I I square கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் 8 அப்படியே வச்சுங்க. ஸோ மைனஸ் 4i ப்ளஸ் 6i இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா ப்ளஸ் 2i-னு வரும். அண்ட் ஐ ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் 1. ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தட் இஸ் அ மைனஸ் 3-னு வரும். டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 அண்ட் ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1. ஸோ ஆல்ரெடிங்கிற மைனஸ் அப்போ என்ன ப்ளஸ் 1 வரும். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 8 அண்ட் மைனஸ் 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 11 அண்ட் இமேஜினி 1 தான் இருக்குது. ஸோ 2i டிவைடட் பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 5 வருது. ஸோ இதுதான் கிவன் க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் Z1 அண்ட் Z2 அண்ட் Z1 டிவைடட் பை Z2. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.